இஸ்ரோ PSLV ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் வெற்றிகரமாக 31 செயற்கைக்கோளை அனுப்பியுள்ளது. இஸ்ரோவிற்கு இது பொன்னான மாதம் என்றுதான் கூற வேண்டும். இஸ்ரோவின் மங்கள்யான் 2 திட்டமும் இந்த மாத தொடக்கத்தில் தான் தீவிரம் அடைந்தது. இஸ்ரோ தலைவராக KSIVAN நியமிக்கப்பட்டதில் இருந்தே பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 14 தேதிதான் இஸ்ரோ Mark 3 என்கிற ராக்கெட் மூலம் GSAT 29 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. இதைத் தொடர்ந்து இன்று ஹைசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள் உட்பட 31 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியிருக்கிறது. இந்த 31 செயற்கைக்கோள்களும் சோட்டா பீம் என செல்லமாக அழைக்கப்படும் PSLV ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. சோட்டா பீம் கார்ட்டூன் வைரலான சமயத்தில் PSLV ராக்கெட்டிற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது. இந்த ராக்கெட்டின் மொத்த எடை வெறும் 380 கிலோ தான். இவ்வளவு குறைந்த எடையில் நிறைய எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டு இருப்பதால் இதற்கு சோட்டா பீம் என பெயர் வைக்கப்பட்டு உள்ளது. இந்த PSLV ராக்கெட் மொத்தம் 31 செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. இது PSLV ராக்கெட் மூலம் அனுப்பப்படும் 45வது மிஷன் ஆகும். 31 ராக்கெட்களை இது 2 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும். இந்தியாவின் ஹசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள்களும் இதில் ஏவப்பட்டுள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹைசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள்கள் பூமியில் இருந்து 636 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்படும். மற்ற 2 செயற்கைக்கோள்களும் 504 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்படும். இதற்கு மொத்தம் 112 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த ஹைசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள் இந்தியாவின் கூர்மையான புதிய கண் என அழைக்கப்படுகிறது. ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட் என்பதைத்தான் ஹைசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள் என அழைக்கிறார்கள். இதை உலகில் சில நாடுகள் மட்டுமே சொந்தமாக உருவாக்கி இருக்கிறது. அந்த வரிசையில் தற்போதே இந்தியாவும் இணைந்துள்ளது. இதில் இருக்கும் கேமரா மிகவும் துல்லியமானது. அதனால்தான் இதனை இந்தியாவின் புதிய கூர்மையான கண் என்கிறார்கள். இது அகமதாபாத்தில் உள்ள ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் உருவாக்கப்பட்டது. பல நாடுகள் இதனை உருவாக்க இன்னமும் முயன்று கொண்டு உள்ளது. இந்த ஹைசிஸ் புவியாய்வு செயற்கைக்கோள் மூலம் பூமியின் பகுதிகளை மிக துல்லியமாக பார்க்க முடியும். இயற்கை சேதங்களை பல மடங்கு துல்லியமாக கண்காணிக்க முடியும். விவசாயம், காடுகள், நதிகள், பேரிடர்களை மிக துல்லியமாக கண்டறிய முடியும். சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா மட்டுமே இதற்கு முன் இந்த சேட்டிலைட்டை உருவாக்கி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.